புத்தாண்டை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த 2010 பல சவால்களை கொண்டது. இந்த சவால்களிலே நாம் இருந்து விடுபட்டு நம்முடைய சமுதாயம் எல்லா கோணங்களிலும் முன்னேறுவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாம் முறையான சித்தனையோடு செயல்பட்டால் மாத்திரமே இதிலிருந்து நாம் விடுபட முடியும். நாட்டில் உள்ள மற்ற இனங்களும் தங்களுக்குரிய சவால்களை இதே போன்றுதான் சிந்தித்து செயல்பட்டு நடவடிக்கை எடுத்து அதிலிருந்து விடுபடுகிறார்கள். நாமும் அதிலிருந்து விடுபடுவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சவால்களே மிக முக்கியமானது. நம்முடைய மொழி, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வேலை வாய்ப்புகள், இவை யாவற்றுக்கும் நாம் கடந்த காலத்திலே அதிகமாக போராடினோம். இந்த அரசாங்கமே ஒவ்வொரு தடவையும் நம்முடைய நாட்டில் வேலைக்கு ஆள் எடுக்கும் போது அதற்கு ஏற்ற அளவு நமக்கு ஒரு விகிதாச்சாரப்படி வேலை வாய்ப்பை கொடுப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள், இப்போது செய்து வருகிறார்கள். அதற்கு நாங்கள் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதை அடுத்து குறிப்பாக இந்தியர்கள் முதலீட்டில் முன்னேற வேண்டும் என்று எல்லோருக்கும் மிகவும் ஆசை. ஆனால் அந்த நிறைவேற்றத்தை அவர்கள் காண்பதற்கு கடந்த காலத்தில் வாய்ப்பில்லை. ஆனால் இப்போது பங்குகள் வாங்குவதற்குரிய ஏற்பாட்டை அரசாங்கம் செய்திருக்கிறது. ஏற கிட்டத்தட்ட 1500 மில்லியன் அல்லது 1.5 பில்லியன் உள்ள பங்குகளை இந்தியர்களுக்காக அரசு ஒதுக்கி இருக்கிறது. பிரதமர் இதை ஒதுக்கி இருக்கிறார். அதில் 20% தான் இதுவரை விற்கப்பட்டிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். இவை யாவற்றையும் கவனத்தில் கொண்டு சேமித்து முதலீடு செய்து நாம் வெற்றி பெறுவதற்குரிய ஏற்பாட்டை செய்வதோடு மாத்திரமல்ல, நம்முடைய குழந்தைகள் நல்ல கல்வியோடு நல்ல சிறப்போடு வாழ்வதற்குரிய வாய்ப்பையும் இந்த 2010 வழங்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.